السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تمل اسلامي كيت. الله في نلدي ارخلي اذا انجل دي تمل اسلامي كيت نمم چنل اپا دام پتسا پاکرينجنا مرکام سبسکرائب پنی وچکوங்க. اسلام سمند پتا وشيங்கள் دین سمند پتا وشيங்கள் الله تعالى قرآن ال سنند نبسر علی سلم ورخل كوريا حدیث کل نی ایگا پتا وشيங்கள் نீங்கள் தினமும் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லாஹ் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷால்லாஹ் அல்லாவுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷால்லாஹ் இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த பயான் மூலமாக கூட அல்லாஹால நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம். இன்ஷால்லாஹ் கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. இன்ஷால்லாஹ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹ் தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க. இன்ஷால்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக ஏக்கத்தோடு இருப்போம், நிறைய விஷயங்கள் நிறைவேறணும்னு ஆசையோடு இருப்போம், நிறைய விருப்பங்கள் நமக்கு நடக்கணும்னு நம்ம ஒவ்வொருத்தருமே எதிர்பார்த்துட்ருப்போம். நம்ம இத்தனைக்கும் வந்து ஐவேளை தொழக்கூடியவங்களாகவும் இருக்கலாம், இல்லை நிறைய திக்ருகள் நிறைய துவாக்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா இடத்துல ஓதி எத்தி வைத்து நம்முடைய தேவை கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தாலா தன்னுடைய வேதமாகிய அந்த குர்ஆனில் இறக்கி வைக்கப்பட்ட சூராவின் மூலம் நம்ம 5 வேளையும் நம்ம வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹாலா கண்டிப்பாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். நம்மளில் நிறைய பேர் 5 வேளை தொழக்கூடியவங்களாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால நிறைய பேர் ஒரு சில தொழுகைகள் ஒரு சில வக்துகள் தவறவிடவும் செய்கிறோம். நவது பில்லா அல்லாஹாலா நம்ம வந்து அனைவருமே 5 வேளை தொழக்கூடியவர்களாக அல்லாஹாலா நம்ம அனைவருமே ஆக்கியுள்வானாக. ஆமீன். நம்ம இந்த தொழுகை ஒவ்வொரு வக்து தொழுகைக்குமே ஒரு சூறாக்கள் சிறப்பான சூறாக்கள் இருக்குது. இந்த வக்துக்கு இந்த சூறா ஓதுனா நல்லது, இந்த வக்துக்கு இந்த சூறா ஓதுறது மூலமாக அல்லாஹாலா நமக்கு ஒரு பலனை கொடுக்குறான்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம் இந்த விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது நிறைய பேருடைய தேவைகள் நிறைவேறிருக்கு. இதை நம்ம ஒரு வளமையாக நம்ம கொண்டுட்டே வந்தோம்னா அல்லாஹாலா இந்த ஒரு சூறாவின் மூலம் நமக்கு நிறைய பலன்களை கொடுக்குறான். நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம அந்தந்த வக்துக்கு அந்தந்த நேரத்துக்கு தொழுதுட்டு அதே வக்தில் நம்ம இந்த சூறாக்களையும் நம்ம ஓதும்போது அல்லாஹாலாவுடைய திருக்குர்ஆனினுடைய வசனத்தின் பரக்கத்தால் கூட நம்மளுடைய தேவைகள் நிறைவேறுது. நம்முடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாமே போக்கப்படுது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓத வேண்டிய சக்தி பெற்ற ஒரு சூறாக்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்தந்த வக்துக்கு சக்தி பெற்ற சூறாக்கள் என்னென்ன, இந்த நேரத்தில் இந்த சூறாக்களை நம்ம ஓதுறதுனால என்ன பலன்கள் இருக்குது, நம்மளுடைய கஷ்டங்களை எப்படி நம்ம தீர்த்துக்கலாம், நம்முடைய சிரமங்கள் சிக்கல்களை நம்ம அதை விட்டும் நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், நம்முடைய ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றிக்க முடியும். அல்லாஹால அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு அளிச்சிருக்கான். இன்ஷால்லா அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நம்ம தேவைகள் வந்து உடனே நிறைவேறணும் அப்படின்னா இந்த 5 சூறாக்களை மட்டும் நீங்கள் வளமைப்படுத்திக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக அல்லாஹாலா நமக்கு எண்ணற்ற பலன்களை கொடுக்குறான். நம்ம நினச்சி பார்க்க முடியாத எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நடத்தி காட்டுறான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த 5 சூறாக்களை மட்டுமே சக்தி பெற்ற ரொம்ப பலம் வாய்ந்த இந்த சூறாக்களை நம்ம வளமைப்படுத்தணும். மற்ற குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவுக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது, ஒவ்வொரு மகத்துவங்கள் இருக்குது. எல்லா சூறாக்களுமே சிறப்பு வாய்ந்த சக்தி பெற்ற சூறாக்கள் தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த சூறாக்களை நீங்கள் ஓதும்போது அல்லாஹால அதில் அதிக பலன்களை நமக்கு தரான். மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தலாம், ஃபஜரை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் யாசினை நம்ம ஓதணும். இதனுடைய சிறப்பை தெரியாதவங்க நம்மள யாருமே இருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஹதீஸும் நமக்கு தெளிவாக திருமிதின்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது ஆதாரபூர்வமாக. யார் யாசினை நாளின் தொடக்கத்தில் ஓதுவாரோ அந்த நாளின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க.
ரெண்டாவது இதை பற்றின ஹதீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு இதயம்னு ஒன்று இருக்கும், அதே போல தான் குர்ஆனுக்கும் இதயம், அதனுடைய யாசீன். இந்த யாசீன் சூரா வந்து குர்ஆனினுடைய இதயம். யார் வந்து இந்த யாசீன் சூராவை ஓதுகிறாங்களோ அவருக்கு அல்லாஹாலா குர்ஆனை 10 முறை ஓதுவதற்கான வெகுமதியை பதிவு செய்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த யாசீன் சூராவை நம்ம ஃபஜரை தொழுதுட்டு ஃபஜர் நேரத்தில் ஓதும்போது 10 தடவை குர்ஆனை முடித்த நன்மையை, அதனுடைய நன்மையை நமக்கு அல்லாஹாலா தரான். சுபஹானல்லாஹ். இவ்வளவு சக்தி பெற்ற, இவ்வளவு பலன் வாய்ந்த இந்த சூராவை இந்த வக்தில் தொழுகணும், இந்த வக்தில் ஓதணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். சூரத்துல் யாசீன் வந்து அவ்வளவு சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும். வானம் பூமி இதெல்லாம் படைக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹாலா சூரத்து தாஹா சூரத்துல் யாசீனை ஓதினான். இதை கேட்ட வானவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இது வந்து எங்கே அந்த மக்களுக்கு, எந்த மக்களுக்கு வந்து இந்த சூராக்கள் கொடுக்கப்படுதோ அந்த மக்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டுமாக, இதை அந்தந்த இதயம்லாம் வந்து மனப்பாடம் செய்து வச்சுருக்கோ அதுக்கும் சுப செய்தி உண்டாகுவதாக, இதை சொல்லக்கூடிய அந்த மொழிகளுக்கு அந்த நாவுகளுக்கு சுப செய்தி உண்டாகுவதாகன்னு இந்த யாசின் சுறாவை பற்றின விஷயத்தில் மலக்குகள் நமக்கு துவா செஞ்சுருக்காங்க. மலக்குகளுடைய துவாக்கள் என்றைக்குமே அல்லாஹ்விடத்தில் கபுலாகும். இரண்டாவது லுஹர். லுஹர் வக்தில் நம்ம என்ன சூரா, லுஹரை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபதஹ் சூரா ஓதுங்க. சூரத்துல் ஃபதஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஃபதஹ் சூரா ஓதுங்க, அவ்வளவு பலன் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம், பதிவு போட்டிருக்கோம் ஃபதஹ் சூராக்குன்னே, அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. அதோடய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய பலன்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் மக்கா வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த சூரா இறங்குது. உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட எனக்கு மிகவும் பிடிச்சதுன்னு நம்ம நபியே சொன்ன ஒரு சூரானா அது இந்த சூரத்துல் ஃபதஹ் தான். வெற்றி தந்த ஒரு சூரா. இதை ஓதுறதுனால நமக்கும் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹாலா வெற்றியை கொடுக்குறான் இன்ஷா அல்லாஹ். அதனால் கண்டிப்பாக லுஹருடைய வக்தில் இந்த ஒரு சூராக்களை, இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அசர் தொழுகையில் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நபா, அதாவது இது வந்து 30வது ஜுஸுல ஃபஸ்ட்டு சூறாவாக இருக்கும். சூரத்துல் நபா, இது சூரத்துல் நபா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ், த கிரேட் நியூஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சுப செய்தி மாதிரி, நமக்கு மறுமை நாள் நெருங்கிருச்சு, எல்லா படைப்புகளை பற்றியும் இதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விவரிக்கக்கூடிய ஒரு சூறா தான் இந்த சூறா. இதை நம்ம அசரில் டெய்லி ஓதிட்டு வர்றதுனால நமக்கு என்னென்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நன்மை தீமை நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுகும் நேரம் அளவுக்கு குறுகிய நேரத்தில் அல்லாஹாலா நாளை மறுமையில் நம்மளுடைய கணக்கு வழக்குகளை முடிச்சிருவோம். அவ்வளோ சீக்கிரத்தில் அல்லாஹாலா முடிச்சிருவோம். அதனுடைய வாய்ப்பு நமக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜு உம்ராவுக்காக நீயத்து வைப்போம், ஆனால் நமக்கு கையில் வந்து பொருளாதார வசதி இல்லாதனால நம்ம மனசுலேயே அந்த ஆசைகளை வச்சுட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஹஜ்ஜு உம்ராவுடைய நீயத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அல்லாஹாலா இந்த ஒரு சூறாவை இந்த வக்தில் ஓதுறது மூலமாக கண்டிப்பாக அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு நிறைவேற்றி தரான். அவனுடைய இடத்துக்கு அல்லாஹாலா நம்மளை கூட்டிகிட்டு போகிறான் சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹஜ்ஜு உம்ரா பாக்கியத்தை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் நசீபாக்குவான். ஆமீன். இதை ஓதுறதுனால இதயம் வந்து நமக்கு ஒளியால் நிரப்பப்படுது. ஈமானுடைய மரணம் நமக்கு ஏற்படுது. லாஸ்டில் கலிமாவுடைய மவுத்து நமக்கு நசீபாகுது சுபஹானல்லாஹ். இந்த சூரா ஓதுறதுனால நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் ஒரு வளத்தை தரக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்குது. 30வது ஜுசூவில் நமக்கு முதல் சூறாவாக இந்த சூறா இருக்குது. அடுத்து மஹரிபு. மஹரிபு தொழுதுட்டு நம்ம என்ன சூறா ஓதுன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும், வாக்கையா. இந்த வாக்கையா சூறா ஓதுறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. நமக்கு செல்வத்தை அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வறுமை தாக்காதுன்னு நம்மளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் பணத்தேவை இருக்கக்கூடியவங்க அதிகமாக இந்த சூறாவை மஹரிபில் வாக்கையா சூறாவை ஓதுங்க. இஷா தொழுதுட்டு முல்கு சூறா, அதாவது முல்கு தபாரக்கல்லதின்னு ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து ஓதணும். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா சூரா அலிஃப் லாம் மீம் என்று சொல்லப்படக்கூடிய சஜிதா சூராவையும், தபாரக்கல்லதின்னு சொல்லப்படக்கூடிய முல்கு சூராவையும் ஓதாமல் தூங்க மாட்டாங்கன்னு ஹதீஸே வருது. திருமதின்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுது சுபஹானல்லாஹ். அப்போது இந்த சூறாவை நம்ம ஓதுறது மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றின நன்மையும் கிடைக்கிது. இந்த சூறாவின் மூலம் நமக்கு பலன்களும் கிடைக்கிது. சூரத்துல் முல்க் நம்ம ஓதுறதுனால கபருடைய வாழ்க்கையை அல்லாஹாலா நமக்கு நல்லதாக்கி தரா. இந்த சூறாக்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து வளமையாக டெய்லி நம்ம ஓதுறதுனால நமக்கு ஈர் உலகத்துலேயுமே நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த சூறாக்கள் அனைத்துமே
எல்லாமே நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் பலன் அளிக்குது, நம்ம சுண்ணத்தை பின்பற்றின நன்மையும் நமக்கு கிடைக்குது. இரட்டிப்பு நன்மைகளை தரக்கூடிய இந்த சூறாக்களை நாம் வளமையாக ஓதணும் இன்ஷா அல்லாஹ். நம்மளில் நிறைய பேர் புலம்புகிறோம், கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குதுன்னு நம்மளை நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். ஆனால் யார் இந்த ஒரு சூறாக்களை வளமையாக கொண்டு வராங்களோ, எனக்கு இந்த வக்து தவறிடும், எனக்கு அடுத்த வக்து தவறிடும் அப்படின்னாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வக்தில் நீங்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வக்து தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த சூறாக்களை நீங்கள் வளமைப்படுத்துங்க. அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம், அதில் எந்தவித சந்தேகமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருக்குர்ஆனினுடைய ஒரு சூறாக்கள் அத்தியாயங்கள். அல்லாஹாலா கண்டிப்பாக நமக்கானதை கண்டிப்பாக நமக்கு தருமான்ற நீயத்தில் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. இந்த ஒரு சூறாக்களின் மூலம் அல்லாஹாலா நம்மளுடைய வாழ்க்கையை நசீபாக்குவானாக, வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் வந்து எனக்கு இந்த இதுதான் கிடைக்கும், இந்த வக்து தான் கிடைக்கும் அப்படின்னாலும் பரவாயில்ல, எந்த வக்தில் எந்த சூறா ஓதணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த வக்தில் அந்த சூறாக்களை நீங்கள் வளமைப்படுத்திகிட்டே வாங்க. அல்லாஹாலா கூடிய விரைவில் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக. இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் அவங்க கஷ்டத்தை தீர்ந்துச்சுன்னா அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜசாகல்லாஹ் கைரன் கதீரா ஃபித்தாரின் வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரொபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.